ஆஸ்திரேலிய நாட்டில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாயக தமிழகம் எதிர்கொண்டிருக்கிற எண்ணற்ற சிக்கல்கள், இப்போது பற்றி எரிகிற பிரச்சனை காவிரி நதிநீர் உரிமை, ஸ்டெர்லைட் ஆலை மூடும் பிரச்சனை, கதிராமங்கலம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற கொடுமை, இப்படி பல பிரச்சனைகளை நம் தாய் தமிழகம் எதிர்கொண்டு மீள முடியாத துயரத்தில் சிக்குண்டு நிற்கிறது. இதை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு சென்று இருக்கிற இந்த தாய் நிலத்தை அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான ஒரு நிலமாக தற்காத்து பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழின மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த புரிதலின் அடிப்படையில் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலிய நாட்டில் வாழ்கிற என் அன்பு உறவுகள், என் அருமை தம்பி தங்கைகள் எல்லோரும் இணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். உணர்வு எழுச்சியில் ஒன்று கூடுகிறார்கள். அது ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி மாலை 3 மணிக்கு அங்கே கூடுகிறார்கள். உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழரும் இதில் பங்கேற்று ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்வாக அதை மாற்ற வேண்டியது நமது கடமை. உங்கள் அன்பு பிள்ளையின் வேண்டுகோளாக இதை ஏற்று எல்லோரும் அங்கே கூடுங்கள். அது தாயக தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிற நம் உறவுகளுக்கு ஊக்கத்தையும் பெரும் நம்பிக்கையையும் தரும்.